ஓகே, உண்மையாகவே ஸ்பெஷலாகவே உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு அந்த டைமுக்கு வரணுங்கிறதே ஒரு கமிட்மெண்ட்டு தான். ஸோ ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் அனுப்பிச்சிருந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதாவது இம்பர்மனன்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஹியூமன் மைண்டு. ஹியூமன் மைண்டோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டே எப்போவுமே இம்பர்மனன்ட்டு தான், பர்மனெண்ட்டாகவே அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டைட்டில் ரிலேட்டடாக கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம். இப்போ நான் ஒரு ஒரு க்வெஸ்சனாக கேட்டு வரேன், ஒரு நம்ம டே டு டே லைஃப் க்வெஸ்சனு, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது நம்ம நம்மளோட கான்செப்ட் படியே இப்படியே பார்த்தோன்னா கூட இன்ப நாட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து எனக்கு இப்போ உங்களோட பேசணுன்னா எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ப நாட்டம் அப்படிங்கிறது வந்து சரியா தவறா? ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் தனியாக கூட நம்ம பேசிக்கலாம், அதனால் நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இப்போது இன்ப நாட்டம் அப்படி எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து சரியா தவறான்னு கேட்குறேன். அவங்க எல்லாமே சரின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ப நாட்டம் சரிதான், இன்ப நாட்டம் இருந்தால் தான் நம்ம லைஃபே வந்து லீட் பண்ணிட்டு போக முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேச்சரே இன்ப நாட்டம் தான் அப்படின்னா, நேச்சரே இன்ப நாட்டம் தான் அப்படின்னா நமக்கு நேச்சரே அதே மாதிரியே ஒரு சூழ்நிலையும் அதே மாதிரியே எல்லாமே கொடுத்துருக்கலாம்ல, ஆனால் ஏன் அது அப்படி கொடுக்கல? இதெல்லாம் நேச்சர் தாங்கன்னு சொல்கிறோம், நேச்சர்னால் நேச்சர் படி தானே எல்லாமே வந்திருக்கணும் இல்லையா, ஆனால் அப்படி வரலையே. நமக்கு ஒரு கன்ஃபியூஷனான எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாத அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் சரி சைக்கலாஜிக்கலாக இருந்தாலும் சரி நமக்கு இந்த ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டை நமக்கு எப்போவுமே நம்ம அதுதான் நம்மளோட பிரச்சனையே. இப்போது அதுதான் நம்ம பிரச்சனையே. இது வந்து எதனால் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேற யாருக்கும் ஐடியா? சும்மா ஷேர் பண்ணுங்க, அத ஃப்ரீயா பேசுங்க. ஆமா இருக்கு இல்லையா, அதான் ஒருத்தருக்கு இன்பமா ஒருத்தருக்கு துன்பமா இருக்கு இல்லையா. இப்போ இயற்கையே ஒரு இப்போ ஒரு ஹியூமனுக்கு இன்ப நாட்டம் தான் வேணும்னே இயற்கை சொல்லுது. அதே இயற்கை அதே இன்ப நாட்டம் இன்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே கொடுத்துருக்கலாமே, அது ஏன் துன்பமாகவும் கொடுத்துருக்குன்னு கேட்குறேன் நான். ஏன் இயற்கையில் இன்பமும் துன்பமும் இருக்கு? ஓகே, இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எதை சொல்லணும் சொல்லுங்க. புற சூழலை வச்சு நமக்கு இன்பமா தெரியறது இன்னொருத்தருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு அப்படி பார்த்தா கூட இப்போ ஒரு ரூம் இருக்கு, இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்குள்ள பலவிதமான மக்கள் பலவிதமான அனிமல் அப்படின்னு சொல்லி இந்த ரூமில் உள்ளே வச்சு நம்ம அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வச்சிட்டோம். இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு என்ன போராட்டம் நடக்கும், ஒரு விலங்குக்கு என்ன போராட்டம் நடக்கும்? அதாவது என்னென்னா நம்ம எல்லாருமே ஒரே உலகத்தில் எல்லாத்தையும் போட்டு அடைச்சிருச்சு, ஹியூமனாக இருக்கட்டும் செடி கொடியாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும் மனுஷங்களே முதல்ல வேறு வேறு மாதிரி, இதில் வந்து வேறு வேறு விதமான ஸ்பீசிஸ் வேறு. ஸோ இவ்வளவுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்குமே தேவையான ஒன்று ஒன்று கொடுத்துருக்கு. மனுஷனுக்கு என்ன தேவையோ அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு விலங்குக்கு என்ன தேவையோ அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு மரத்துக்கு என்ன தேவையோ அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு புழுக்கு என்ன தேவையோ அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லாமே தேவை தான், ஆனால் அது எனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. அதனால தான் நமக்கு இது சரி இது தப்பு இது வேணும் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு போராட்டம் நடக்குது. ஓகே, இப்போது அனிமலுக்கு அந்த போராட்டம் இல்லை, ஏன்னா அதுக்கு வந்து ஒரே ஒன்று தான், அந்த ஒன்று தான் கொடுத்துருக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக, அதுக்கு என்ன வேணும்
சாப்பாடு வேணும், அந்த டைமில் என்ன பண்ணணுமோ அதுக்கு சாய்ஸ் கொடுக்கப்படலை, சாய்ஸ் கொடுக்கப்படலை, என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு. அந்த மாதிரி இருக்கனால அதுக்கு போராட்டம் கிடையாது. அதனால் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு அது அப்படியே சந்திரசேகர் கூட சொல்லிட்டு இருப்பார், அதுக்கு வந்து ஒரு டெத்துன்னு ஒன்று இருக்குன்னு கூட தெரியாது, பட் நம்ம மனுஷங்களுக்கெல்லாம் தெரியும் டெத்துன்னு ஒன்று இருக்குதுன்னு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு சாய்ஸ் கொடுத்தது தான் இப்போ நமக்கு பிரச்சனையாகவே வந்துருச்சு. உங்களை இப்போ வந்து இப்போது புளி இருக்குன்னா நீ வந்து மான் சாப்பிட்டுக்கோ ஆடு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி நேச்சர் அமுச்சிருச்சு, அவங்க ஆடு அப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. மாடு இருக்குன்னா நீ புல் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அமுச்சிருச்சு, அவங்க புல் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் மனுஷன் புல்லையும் சாப்பிட முடியும் மானையும் சாப்பிட முடியும் அப்படின்னு சாய்ஸ் கொடுத்தனால அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இப்போ வந்து நான் மான் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா, புல் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா, எது சரி எது தப்பு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஸோ இதை ஆரம்பித்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்மீகமாக இருக்கட்டும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சதே இதை பேஸ் பண்ணி தான் வந்தது. இப்போ நான் சொன்ன உதாரணம் வச்சு பார்த்திங்கனாலே இப்போ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன். இப்போ மானை சாப்பிட்டோம்னா பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், புல் சாப்பிட்டா பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கருத்து இப்படியே இருந்துச்சுன்னா கூட நம்ம ஏதோ ஒரு முடிவு கூட பண்ணிடலாம், சரிப்பா மான் சாப்பிட்டா பாவமா அதனால் மான் சாப்பிட வேணாம் ஆனால் புல் சாப்பிட்டுக்கிறேன்னு கூட நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனால் அப்படி அந்த மாதிரி கருத்துக்கள் மட்டும் நமக்கு வந்து சேரலை. புல்லும் சாப்பிட்டிங்கன்னா புல்லுக்கும் உயிர் இருக்குது, ஸோ புல் சாப்பிட்டாலுமே அது ஒரு ஒரு வகையான உயிர் தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சேருதா. இப்போ பாருங்கள் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நான் சொல்கிறது ஒரு விஷயத்துக்கு இல்லை, நிறைய விஷயங்களுக்கு எல்லா விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லனா, இப்போ ஒரு அனிமல் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் ஒரு ஃபீமேல் அனிமல் பார்த்தா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். அது 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 பற்ற குழந்தையாகவே இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்படியே போயிடும். பட் நம்ம ஹியூமன்ஸ்க்கு அப்படி இல்லை. ஒரு ஒரு ஃபீமேல் நம்ம முன்னாடி வந்து நின்னா அவங்க வந்து நம்ம ஒய்ஃபாக, நம்ம ஒய்ஃப்னா நமக்கு அவங்கக்கிட்ட ஒரு லஸ்ட் வரும். ஒரு அம்மா வந்து நின்னா அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு அன்பு வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போது அந்த டைமில் நமக்கு நிறைய சைக்கலாஜிக்கலாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சரியா தப்பா அப்படின்னு அந்த யோசித்து முடிவெடுக்கிற அந்த விஷயங்கள்னால தான் நமக்கு இந்த மனக்குழப்பமே வருது. இப்போது நமக்கு மனசில் வந்து இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃபீமேல் வந்து நின்னாங்கன்னா இவங்களை பற்றினா நாலஞ்சு ஒன்று வந்து எனக்கு எங்கள் மைண்டில் வருது, இந்த தாட்டில் வருது. இவங்க ஃபீமேல், இவங்க வந்து இவங்க ஒய்ஃபு, இவங்கக்கிட்ட நம்ம இப்படி நடந்துக்கணும், இதே இப்படி இருந்தால் எப்படி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த சாய்ஸ் நிறைய வந்த உடனே ஐயோ என்னடா இவ்வளோ சாய்ஸ் வருது, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் வந்திருந்தா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும்ல, இது ஏன் இத்தனை சாய்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையாகவே பாருங்களேன், இப்போது சாய்ஸ் கொடுத்தது ப்ளஸ்ஸா மைனஸா, ஆக்சுவலி ப்ளஸ்ஸு. ஆனால் நம்ம அதை எப்படி பர்சீவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு சாபம் அப்படின்னு நம்ம பர்சீவ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அதை புரிஞ்சுக்காதனால. இப்போ நமக்கு தெரியுது அது வெறும் சாய்ஸ் தான், செலக்ட் பண்ணுறது உன்னோட இஷ்டம், அந்த செலக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு கஷ்டம் இல்லை இல்லை, எனக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் விழுகணும்னா ஹியூமனாக இருக்கிற வரைக்கும் அது பாசிபிளே இல்லை, உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு வகையில் நீங்கள் நம்ம அனிமல் மாதிரி வாழணும்னு நினச்சி வாழ முடியல அப்படின்னு நினச்சா இது சாபமாக கூட வச்சுக்கலாம், அப்படின்னு நினச்சா நம்ம இதை சாபமாக கூட வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நம்ம அதை வந்து கஷ்டப்படுறோம். ஓகே, இப்போ நம்ம டைட்டிலுக்கு வருவோம். இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் ஃபங்க்ஷன், அது மெமரியிலேருந்து வருது. மெமரிங்கிறதுல வந்து நம்ம டே டு டேயில் பண்ணுற ஆக்ஷன்ஸு, பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், நீங்கள் கேட்காத விஷயம், பார்க்காத விஷயம், எல்லாத்துலேருந்துமே வரும். மெமரிக்குள்ளே போய் வர விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. உங்கள் மெமரிக்குள்ளே ஸ்டோர் ஆகிற விஷயங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம் 1%, ஒரே 1% அவ்வளோதான். 99% வந்து நேச்சர் தான் கையில் எடுத்திருக்கு. இப்போது இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து ஒரு பேய் படம் பார்த்துட்டு படுத்தேன்னா பேய் சம்பந்தமான கனவுகள் வரும், அந்த தாட்ஸ் வரும். ஓகே, இதுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியும், நாளைக்கு இந்த மாதிரி படம் பார்க்காம என்ன தவிர்க்க முடியும். ஆனால் அது பார்க்காம படுக்கிறனுக்கும் எனக்கு வரும், ஏன் வருது? நான் பார்த்தா எனக்கு வருது கரெக்டு, நான் பார்க்கலையே ஏன் வருது அப்படின்னா அதுதான் எல்லா விஷயங்களுமே. இது என்னென்னா இந்த ரிசெப்டார்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் வாங்குதே ஸ்டோர் பண்ணுது, வாங்குது ஸ்டோர் பண்ணுது, வாங்குது ஸ்டோர் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் அது நடந்துகிட்டே இருக்குது, இந்த மெமரிங்கிறது அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அதுலேருந்து வர தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பாஸ்ட் இம்ப்ரிண்ட்ஸ் தான்,
பாஸ்டில் நடந்த விஷயங்கள் தான் மெமரியில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ இந்த டோட்டல் ப்ராசஸ்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு, இது எதுக்குமே நீங்கள் பொறுப்பே கிடையாது. அது நேச்சர் கையில் எடுத்து அது எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி எப்படி பண்ணி கொண்டு வருது. இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். நீங்கள் பெரிய மகான் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல, ஒரு சாதாரண மனுஷன் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல, ஹியூமனாக பிறந்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்குது. ஸோ ஓகே, தாட் அண்ட் எமோஷன்ஸ் இப்படி தான் நடக்குது. இப்போது இந்த பாஸ்ட்லேருந்து வருது இல்லையா, எப்போ இது பாஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோமே, பாஸ்டில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு உயர்வு தாழ்வு இருக்கா, முடிஞ்ச விஷயங்களுக்கு மதிப்பு இருக்கா? ஒரு டெட் பாடி இருக்குது, முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்கா, ஏதாவது இருக்கா, உயர்வு தாழ்வு இருக்கா, நல்லது கெட்டது இருக்கா, சரி தப்பு இருக்கா, எதுவுமே இல்லை. ஏன் இல்லை? முடிஞ்சு போன விஷயம் அது எல்லாமே, அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சு போன விஷயங்கள் தான். ஸோ அதனால் அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது கிடையாதுன்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா இதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ கரண்ட்டாக இருக்குது, கரண்ட்டாக இப்போ ஏதோ ஒரு விஷயமா இருக்குங்கிறப்போ அதுக்கு நம்ம ஏதாவது வேல்யூ கொடுக்கலாம். இங்கேருந்து வர அந்த தாட்ஸும் எமோஷன்ஸுமே பாஸ்ட்டு தாங்கிறப்போ அதுக்கு என்ன வேல்யூ இருக்க முடியும்? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜீரோ வேல்யூ பண்ணிட்டோம். இது எப்படின்னா, நீங்கள் வந்து இது வேல்யூலெஸ்ஸுன்னு கிடையாது, வெரி வேல்யூபிள்னு கிடையாது, அது ஒரு வேல்யூ அவ்வளோதான். அது நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த குற்றால முகாமில் கூட சொல்லியிருப்பேன், க்ரீன் சிக்னல் ரெட் சிக்னல்னு சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்னல் தான். இப்போ உங்களை பார்த்த உடனே நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஓகே இப்போ பேசு அப்படின்னு அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும், அது எனக்கு ஒரு ஒரு க்ரீன் சிக்னல், நான் வேணா உங்ககிட்ட பேசுவேன். இப்போ இவரை பார்த்த உடனே எனக்கு வந்து இவர் யாருன்னு தெரியலையேன்னு ஒரு ரெட் சிக்னல் காமிக்கும். இப்போ வந்து நான் போய் இவர்கிட்ட வந்து பேசலாமா வேணாமான்னு யோசிச்சு நான் அந்த செயல் செய்யலாம். இவ்வளோதான் அதோட வேலை, அதோட வேலை எதுவும் அது சரி தப்பே கிடையாது, வெறும் சிக்னல் தான். க்ரீனு ரெட்டு, க்ரீன்னா ப்ரொசீட் பண்ணு, ரெட்டுனா யோசிச்சு செய், இவ்வளோதான் அதோட வேலை. மற்றபடி தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கு வேறு வேலையே கிடையாது, வேறு வேலையே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய், அதையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அதோட வேலை என்னவோ அது அதை பண்ணு, அது பண்ணிகிட்ருக்கு, நம்ம வேலை என்னவோ நம்ம அதை பார்க்கணும். இதுதான் பேசிக்காக இருக்கிற, உங்களுக்கு கூட புரியும் இப்போ புதுசாக வந்தால் கூட. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 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 ஆக்ஷன் பண்ணுறோம், ஒரு ஆக்ஷன் பண்ணின உடனே தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் விடுங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணோடனே அது ரிலேட்டடாக ஒன்று நடக்குது நமக்கு. அதாவது அதாவது நம்ம தாட்ஸ் அண்ட் இமோஷன்லேருந்து ஆக்ஷன் போகாமல் ஆக்ஷன்லேருந்து வருவோம், வெளியிலேருந்து உள்ளே வருவோம். இப்போது இவங்கக்கிட்ட வந்து நான் பேசணும், நான் நல்லா பேசிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. நம்ம எப்போவுமே இந்த பாயிண்ட்டோடு நம்ம முடிச்சுப்போம், இப்போது அவங்கக்கிட்ட பேசுகிறேன் எனக்கு ஒரு நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட. ஆக்சுவலி இதுக்கு அடுத்த ஒரு லேபிளிங் நடக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன் அப்படின்னு நான் எனக்குள்ளே நினைக்க ஆரம்பிப்பேன். நான் இவங்ககிட்ட நல்லா பேசிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். இப்போ என்னோடய பர்சனாலிட்டி என்ன, என்னோடய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் என்னன்னா, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் வந்துருச்சு. ஓகே, அடுத்து உங்ககிட்ட பேசுகிறப்ப உங்களுக்கும் எனக்கு ஏதோ கருத்து வேறுபாடு, என்னால் உங்ககிட்ட இது பண்ண முடியல. அப்போது இப்போ கொஞ்சம் இப்போ ஒரு செகண்ட் நான் இவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட பேசுகிறேன் ஆனால் எனக்கு சரியாக பண்ண முடியல அப்படிங்கிறப்ப, இப்போ எனக்குள்ளே என்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை உனக்கு சரியாக சொல்ல தெரில, நீ ஃப்ரெண்ட்லியான பர்சன் இல்லை, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறதா. இப்போ எனக்கு இருக்கிற சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் என்னென்னா அதுதான் இருக்கும். இப்போ இவங்ககிட்ட பண்ணவோ நான் ஒரு உயர்வானவ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும், இப்போ இவர்கிட்ட பண்ணப்போ இல்லை இல்லை நீ ரொம்ப தாழ்வானவ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். இப்போ இவங்ககிட்ட பண்ணதும் இவர்கிட்ட பண்ணதும் மாறி மாறி நடக்குமா இல்லையா? எல்லா விஷயங்களுமே டே டு டே, ஆமாம் அகத்தில் டே டு டே லைஃப்பில் நடந்துகிட்டே தானே இருக்கும். ஏன்னா அது அதுதான் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கு. இப்போ பாரு, நீ உனக்கு இவங்களுக்கு புரிய வைக்கிறியா, குட், வெரி குட். இவருக்கு புரிய வைக்க முடியலையா, மோசம். ஆனால் இந்த மோசத்துலேருந்து நீ ரைஸ் ஆகும், நீ ரைஸ் ஆகுனா அவருக்கு புரியிற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இன்னொரு லேபிளிங்குமே அதுக்காக தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை பிடிச்சிக்கிறோம், இவங்கக்கிட்ட நல்லா பேசிட்ட, நீ வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான பர்சனாலிட்டி, நீ அதையே மெயின்டைன் பண்ணு, நீ எல்லாருக்கிட்டும் அப்படியே ஃப்ரெண்ட்லியாகவே மெயின்டைன் பண்ணுன்னு பிடிச்சிக்கிட்டு, இவர் கூட ஏதாவது வந்தால் கூட அது என்னன்னு பார்க்காம, இல்லை நான் ஃப்ரெண்ட்லியான இவர் தான் சரியில்லை, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சனாலிட்டி தான் ஆனால் இவர் தான் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை தான் வந்து இம்பர்மனண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அப்புறம் எப்படிங்க இயல்புன்னு சொல்கிறோம், என்னோடய குணம்னு சொல்கிறோம், அது எப்படிங்க அப்படின்னு நம்ம கேட்போம்.
இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்டு ஒரு நான் ஒரு பத்து வாட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பத்து எடுத்து ப்ராபபிலிட்டின்னு வாங்க இல்லையா, பத்து வாட்டி எடுத்துக்கலாம். பத்து வாட்டி இல்லை, நான் ஆறு வாட்டி ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நான் என்ன நினச்சிப்பேன், நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவ தான், ஓகேவா, என்னோட நேச்சர் இப்படி தான், நான் இப்படி தான். ஆனால் அந்த நாலு நடக்கலை இல்லையா, அது வந்து அவர் இல்லை அப்படி, இதுக்கு அப்படியே கே உல்டாவும் நடக்கும். அந்த நாள் நான் சரியில்லையா, உடனே நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் சரியில்லை, நான் சரியில்லை, எனக்கு இது பண்ண வராது, எனக்கு சரியில்லை அப்படின்னு அதை பிடிச்சிப்போம். ஸோ நம்ம இந்த ரெண்டில் எதையாவது ஒன்று பிடிச்சிப்போம். இதை தான் வந்து இந்த பக்கத்தை பிடிச்சிக்கிறவங்கள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னுவோம், இந்த பக்கத்தை பிடிச்சிக்கிறவங்கள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனால் டே டு டே லைஃப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்மெண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டுங்கிறது நீங்கள் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லேபிளே இருக்காது, என்ன ஆகுனா மாறிட்டே போயிட்டே இருக்கும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன், இப்போ உங்களுக்கு நான் புரிய வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா, ஏய் நீ நல்லா புரிய வைக்கிறியே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து புரிய வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், புரிய வைக்க முடியலன்னு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் நான் அது அப்படி பாஸ் ஆகிக்கிட்டே அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போகுமே தவிர எதுலேயுமே அப்படி ஸ்ட்ரக் ஆகி நிற்காது. ஓகே இந்த வாட்டி முடியல, சரி அடுத்த வாட்டி பார்ப்போம், அடுத்த வாட்டி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டோம், அடுத்த வாட்டி இதை நல்லா தான் நான் பண்ணுவேன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுனீங்கன்னா மறுபடியும் அந்த பேக் டு ஸ்கொயர் ஒன்னுக்கு தான் போய் உட்காந்துக்கிறீங்க. அதாவது எனக்கு இந்த நிலைமை தான் வேணும், நான் இதை பிடிச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், ஒரு ப்ரெஷர் வைக்க ஆரம்பிப்பேன். அதுவுமே சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டில் என்னை வச்சுக்கிறதுக்கு நான் பண்ணுற முயற்சி தான். இப்போ நான் நல்லா பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி நான் இப்போ சொதப்பிட்டேன், ஆனால் அடுத்த வாட்டி நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கோலை வச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ரெஷர் தான். ஸோ இப்போ நான் வைக்கலைன்னு வச்சுக்கோ, நான் வைக்கலை, நான் இப்போ வந்து அடுத்த வாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு நான் போனேன்னா, அடுத்த வாட்டி நான் வந்து என்னால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக ரொம்பவும் வருத்தப்படவும் மாட்டேன், நான் பண்ணதை விட சூப்பராக பண்ணியிருந்தா கூட இட்ஸ் ஓகே நைஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மூவ் ஆகி அடுத்ததுக்கு போயிடும். ஆமாம் லேபிளிங், ஆமாம் லேபிளிங் எனக்கு இருக்காது. எனக்கு வந்து எனக்கு என்ன புரியுதுன்னா சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டுங்கிறதே ஒரு இம்பர்மனண்ட்டு தான், மாறிட்டே இருக்கிறது தான். ஜீவமணி கூட அழகாக சொல்லுவார் பார்த்தீங்களா, இப்போ யார் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுகிறப்ப யார் நீங்கள் பேசுகிறவர், இந்த மாதிரி மாறி நம்மளோட இது சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டுங்கிறது மாறிட்டே இருக்கும். யாருக்குமே அப்படியே நம்மளாக தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு லேபிள் கொடுத்து வைப்போம், இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க கிட்ட நீ இப்படி பாரு அப்படின்னு சொல்லி நம்மளாக ஒரு லேபிள் கொடுப்போம். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இப்போது இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்ஸ் டைம் வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தெரிகிறாங்கன்னா இவங்கக்கிட்ட நான் அப்படி எப்படி அப்ரோச் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்து பண்ணலாம், இவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருக்குன்னா இவர்கிட்ட எப்படி பேசலாம் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுவும் சர்வைவலுக்கு நல்லது தான். ஆனால் இப்போ நான் சொல்கிற எல்லாமே இம்பார்மண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டுங்கிறது என்னை பற்றினது, உங்களை பற்றினது கிடையாது. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது அவங்க இஷ்டம், இவங்க எப்படி இருக்காங்கன்றது அவங்க இஷ்டம். ஆனால் நான் என்னை பற்றி உயர்வா தாழ்வா தப்பு இப்படி இல்லாமல் அப்படி வந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாமே எனக்கு மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஒரு வாட்டி அறிவாளியாக இருப்பேன், ஒரு வாட்டி முட்டாளாக இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்படியே மாறி மாறி நடக்கும்ன்றது என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற விஷயமே தவிர இவங்களை பற்றியோ உங்களை பற்றியோ உங்களை பற்றியோ நான் வச்சுக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எல்லோரும் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்படின்னா இப்போ ஒரு திருடன் இருக்கான், அவன் அந்த டைமில் திருடி இருக்கான், அப்போது அந்த டைமில் அவன் திருடன் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் வந்து அவன் திருடன், அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் அவனை பார்க்குறப்போ அவன் திருட மாட்டான்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னது நம்ம சொல்கிறது உங்களை பற்றி, உங்களை பற்றின இது. நீங்கள் அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப சந்தேகத்தோடு பார்த்தீங்க, ரைட்டு, நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். சந்தேகமாக பார்க்க வேண்டியிருந்தால் சந்தேகமாக பாருங்கள், நம்பிக்கையாக பார்க்க வேண்டியிருந்துச்சுன்னா நம்பிக்கையாக பாருங்கள். உங்கள் சூழ்நிலை அப்போ எப்படி டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பர்சனாலிட்டி வரப்போகுது, உங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் மாறப்போகுது. ஸோ இவ்வளவு தான் உங்களோட நம்மளோட சைக்கலாஜிக்கல் மைண்டில் அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், நல்லா தெரியும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி டைட்டில் ரிலேட்டடாக சொல்ல வந்தது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஒரு க்வெஸ்சனாக கூட நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆமாம்.
எப்போவுமே நம்மளோட இந்த ஆன்மீகம் அப்படிங்க ஆன்மீகம் சொல்றோம், இது எல்லாமே என்ன பத்தினது? ஆமா ஆமா, நம்மளை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். வெளி உலகம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ இவர் இருக்காருன்னா இவருக்கு இன்னுமே நல்லா தெரிஞ்சிருக்கலாம், இவங்க வந்து இப்படி இப்படி பண்ணா இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அவர் பார்த்து ஹேண்டில் பண்ணுவார், நான் போய் அவர்கிட்ட கத்துக்கலாம். அந்த ஆனா அவரை பத்தி அவர் என்ன வச்சிருக்காருங்கிறது தான் முக்கியம் இல்லையா? ஸோ அது பர்சனல் பர்சனல் ரிலேட்டடாக தான். ஒரு சந்தேகப்படுறீங்க, கரெக்டு தானே? முன்னாடி கொடுத்த ரெஃபரன்ஸு இப்போவும் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. இன்கேஸ் இன்கேஸ் நீங்கள் பார்க்குற அந்த க்ஷணத்தில் அந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது பத்மாக்கு தான் தெரியும், உங்கள் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கு தெரியாது. உங்கள் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஏற்கனவே பழைய டேட்டா இருக்கு இல்லையா, அதை தான் கொண்டு வந்து குறிச்சிட்ருக்கோம். இப்போ என்ன இருக்கோ தெரியாது. நீங்கள் நேற்று என் கூட உண்மையாகவே சண்டை போட்டிருக்கலாம், எனக்கு வெறுப்பாக தான் இருக்கும், ஆனால் அடுத்த நாள் வந்து பார்க்குறப்போ நீங்கள் ஒரு அன்பாகவே பேசிடுவீங்க. இப்போது எனக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் ஞாபகம் வந்தது, இந்த ஒரு ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஏதோ அந்த கேண்டீனில் போய் காஃபி குடிக்க போனப்போ அந்த டேபிள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு மற்ற யாருமே இல்லை, இங்கே ஆள் வராங்க அவங்க மட்டும் இங்கே உட்காருங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு என்ன பண்ண, அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்டோம். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒய்ஃப் வந்து கை கழுவுறதுக்கு அந்த பிளேட்லேயே கை கழுவிட்டாங்க. அந்த எடுக்க வராங்கல்ல அந்த அம்மாவுக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல, அவங்க கை கழுவிட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லிக்கல, பேசாமல் எனக்கு எரிச்சல் வந்தது, என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, இங்கே பாருங்கள் எப்படி கை இதில் கழுவி வைக்கிறாங்க, நீங்கள் எப்படி எடுக்கிறதுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லிக்கல, நான் அவங்கள இவங்க தான் கழுவுனாங்கன்னு சொல்ல முடியுமா, அதனால் பேசாமல் இருந்தேன். அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எந்திரிச்சு போக முடியல, அதனால் நான் கழுவுனேன்னாங்க, நான் விட்டுட்டேன். எனக்கு அதை விட்டு எந்திரிச்சு வந்தோடனே எனக்கு என்ன தோணுச்சு, முதல்ல ஃபஸ்ட்டு அவங்க என்ன உட்கார சொன்னப்போ அது மறந்துடுச்சு எனக்கு, அவங்க கை கழுவுனாங்க பார்த்தீங்களா, சே என்னடா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு முதல்ல தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஏன் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணாங்களே, என்னை உட்காருங்கன்னு சொன்னாங்களே, அது நான் எடுத்துக்கல, இப்போ கை கழுவுனது தப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு வந்து அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணும், அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் சரிதான். ஏன்னா ஹியூமன் மைண்ட் எப்போவுமே தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சேஃப்டி தான் தேடும். சேஃப்டினா எப்படி தேடுவீங்க? இந்த ரூமில் சேஃப்டி நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ இந்த கதவு திறந்துருக்கான்னு தான் பார்ப்பீங்க. இவ்வளோ சுவர் மூடி இருக்கேன்னு நமக்கு தெரியாது, ஐயோ இந்த கதவு திறந்துருக்கே அப்படின்னு தான் பார்ப்போம். சந்திரசேகர் ரொம்ப அழகாக சொல்வார், அவங்க முன்னாடி ஒரு 10 டைல்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 10 டைல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே உட்காந்துரு, நீங்கள் நடந்து போக போகிறீங்கன்னா அந்த 9 உடையாத டைலை உங்கள் மைண்டு வந்து பார்க்காது, அந்த டைல் உடஞ்சிருப்பார், அந்த டைல் உடஞ்சிருப்பார். இது நீங்களும் நானும் கொண்டு வரலை, நம்ம மைண்டே அப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு, நம்ம கொடுக்க ஃபங்க்ஷனிங் மெத்தடே அப்படி தான். ஏன்னா அது சேஃப்டி பார்க்குது, அது சேஃப்டி பார்க்குது. சேஃப்டி பார்க்குறப்ப அது குறைய தான் பார்க்கும், எப்போவுமே குறைய தான் பார்க்கும். அதனால் நம்ம இந்த குறைய பார்க்கறது சரி தப்பு அப்படி இல்லை, குறை பார்க்கறது தான் நம்ம நேச்சர் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அடுத்து நம்ம என்ன, நான் இப்போ சொன்னாலே அந்த டேபிளில் பார்த்தோம் அப்படி அவங்கள பா, அப்போ எனக்கு அதான் தோணுச்சு, சொன்னேன் நான் குறைய தான் பார்த்தோம், ஆமாம் குறை பார்க்குறதா நம்ம நேச்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த அந்த இன்சிடெண்ட் வந்து டோட்டலாக என் மைண்ட்லேருந்து அப்படியே இதுவாகிடுச்சு, நியூட்ரல் ஆயிடுச்சு. அவங்கள சரியோ தப்போ சொல்கிறத விட்டுட்டு அப்படியே நியூட்ரல் ஆயிடுச்சு. ஓகே இட்ஸ் ஓகே, அப்படி தானே நடக்கும் அப்படி. ஸோ இதெல்லாம் எப்போ உங்களுக்கு பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் நடக்குது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம காரணம் கிடையாது அப்படிங்கிற புரிதல் வந்துருச்சுன்னா இது மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது நம்மளாக போய் எதையும் மாற்ற முடியாது, இந்த புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு ஒரு மெஷின் இருக்குன்னா அந்த மெஷினை போய் சரி பண்ண, இங்கே சரி பண்ணி அந்த மெஷினை, இந்த நம்ம ஹியூமன் மைண்ட் அப்படி தான், அந்த மெஷினை டைரெக்டாக போய் சரி பண்ணி நீங்கள் மாற்ற முடியாது. பட் இங்கே மாற்றினீங்கன்னா இங்கே மாறும்,
அப்படிதான் அது அந்த ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்த பல் சக்கரம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த இது கியர், அதை எப்படி இங்கே சுற்றினா இங்கே சுற்றும், இங்கே சுற்றினா இங்கே சுற்றும், அப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே புரிதல்ங்கிற உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே வந்துருச்சுன்னா அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். இந்த புரிதல் இப்படி சுற்றும், அது அப்படி சுற்றும். மற்றபடி நீங்கள் டைரெக்டாக போய் அந்த அதை சுத்த முடியாது, இதை தான் நீங்கள் சுத்த முடியும். அதனால தான் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும். ஆமாம் ஆமாம். ஸோ இதுதான் இதுதான் நம்ம இன்னைக்கு டாபிக் ரிலேட்டடாக சொல்ல வந்தோம். ஸோ இது நீங்கள் ஃபர்தர் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். பத்மா மட்டும் இல்ல, ஜான்சி அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். இல்லை இல்லை, அதை நம்ம இவ்வளோ நாள் என்னன்னா அந்த ஒரு இல்லை இல்லை, அதை நம்மளோட தப்புன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பத்மா எப்படி எடுத்துட்டாங்க, குறைய மட்டும் பார்க்குறேனே, இது நான் பத்மா வந்து மோசமாக இருக்கா அதனால தான் குறை பார்க்குறா அப்படின்னு. அப்படி இல்லை, ஹியூமனே அப்படிதான், ஹியூமன் மைண்டே அப்படிதான் பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்குறது மட்டும்தான் அப்படி பார்ப்போம், செகண்ட் வந்து நமக்கு மெச்சூரி, நமக்கு நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஸ்டெப் அப்படியே தாண்டுவோம். அதை பார்த்துட்டு முதல்ல குறை சொல்லுவோம், அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஏன் அவங்களை நம்மளை கூப்பிட்டு உட்காருன்னு சொன்னாங்களே அது இப்போ தெரியுது இல்லையா அப்படிங்கிற அந்த அடுத்த அந்த அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அவ்வளோதான். அந்த மாதிரி அடுத்தடுத்து அப்படி நம்ம ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வச்சுருப்போம், அதை தாண்டி போகிறதுக்கு ஆளாளுக்கு ஒன்று வச்சுருப்போம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே தங்கி போகக்கூடாது. ஆமாம் 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 ஆமாம், அதுதான் நம்மளோட நேச்சரே குறை பார்க்கறது தான், பயப்படுறது தான். இல்ல நீங்க விட கூட வேணாம், புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க விடுறது புடிக்கிறதுங்கிற வேலையே கிடையாது. ஆமா இவ்வளவு ஓ இப்படிதான் நடக்குதா, அவ்வளவுதான், அதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. ஆமா அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட இப்போதான் கொஞ்சம் சொன்னேன், அடுத்தவங்களை பற்றியே நம்ம இங்கே பேசவே முடியாது, நம்மளை பற்றி மட்டும்தான். நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் பார்த்தாலும் நல்லது தான், நீங்கள் இப்படி இப்படி தலையாட்டுறீங்களே. ஓகே 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 ஓகே. ஹியூமன் நேச்சரே அதுதான், இப்போ அவங்க பார்க்குறாங்க உங்களை குறைனாலும் அவங்க நேச்சரும் அதுதான். பட் அவங்க குறை பார்க்குறாங்க, நீங்கள் குறை தானே பார்க்குறீங்க, குறை பார்க்குறோம்ல, அதுவும் தப்பு கிடையாது, இது நேச்சர் தான். அந்த விஷயத்தை பத்தி நீங்க சிந்திக்கிற விதமா இருக்கட்டும், அதுல கூட நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா அது பெர்செப்ஷன் சேஞ்ச் பண்ற ஒரு விஷயம், அதை நீங்க ரைட் பெர்செப்ஷன்ல பாக்கணும். எந்த ஒரு விஷயமுமே உண்மையாகவே இது இப்படிதானா, இப்படிதான் நடக்குதாங்கிற அந்த பெர்செப்ஷன் திங்கிங்லேயுமே வந்து நீங்கள் உங்களோட திங்கிங்கை எப்படி நீங்கள் சரியாக டியூன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இதில் உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு விதமான உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைங்க இருக்கு இல்லையா, நான் அது இப்போ தான் அப்சர்வ் பண்ணேன். பிறந்த குழந்தைங்க வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமா 8 மாதமா எனக்கு தெரியல, பிரபாக்கு தெரிஞ்சிருக்கும், 8 மாதம் என்ன வரைக்குமோ அம்மா, 6 மாதம்னா அம்மா கண் முன்னாடி இருந்தால் தான் அழுகாமல் இருப்பாங்க, அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழாமல் இருப்பாங்க. ஆனால் அம்மா வேறு ரூம் போயிடுச்சுன்னா அழ ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க கண் முன்னாடி இருந்தால் தான் அவங்க இருக்காங்கன்னு அவங்க பிரெயின் அந்த நியூரான்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்காது, அது அப்படி தான் புரிஞ்சுக்கும். ஆனால் கொஞ்ச நாளாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அந்த ரூமில் இருந்தாலும் ஓடி வந்து அட்டன் பண்ணுவாங்க,
அதெல்லாம் அந்த குழந்தை பார்க்க பார்க்க அந்த அதுக்கான நியூரான் டெவலப் ஆகுமா. அப்போ என்ன ஆகுனா, அம்மா இங்கே இல்லைனாலும் அங்கே இருக்காங்க, ரூமில் பக்கத்து ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பர்மனன்ஸ் வந்து அதுக்கு டெவலப் ஆகுமா. ஸோ பார்த்திங்கன்னா அந்த அதுதான் இம்பர்மனன்ட்லேருந்து பர்மனண்ட்டுக்கு வந்து அந்த குழந்தை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா, அந்த நியூரான்ஸ் வளர்ந்து அது வந்து நம்புமா. அந்த ரூமில் அம்மா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அம்மா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அழுகாமல் இருக்குமா. ஸோ இது எப்படின்னா, இதே தான் நமக்கு பெருசாக வளர வளர நம்ம எல்லா விஷயத்துலேயுமே நமக்கு அந்த மாதிரி ஆயிடுது. எதுனாலும் சரி, அதாவது நம்ம நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஹியூமனே வந்து சேஃப்டி பார்க்குறது தான், இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது தான் நம்மளோட நேச்சரே. ஸோ அப்படி இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறப்போ மெட்டீரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்கெலாம் நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் வந்தால் தான் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். இருக்குமோ இருக்காதோ, இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம பண்ண முடியாதுங்கிறதுக்காக நேச்சர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு அமைச்சிருக்கு. ஸோ இப்போ அதையே தான் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே வர அந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்து அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறோம். அது நீங்கள் நல்லதுக்கு நினச்சாலும் சரி, கெட்டதுக்கு நினச்சாலும் சரி, அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் நம்ம டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம நினைக்கிறோமே தவிர அது ஆக்சுவலி அது உண்மையாக அப்படி இருக்குமா அப்படின்ல. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சொல்லுவாங்க தாக்கம், அதாவது அந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் போயிருக்கோம் ஆனால் அதோட தாக்கம் இருக்குது பார்த்திங்களா. அந்த ஐயா கூட சொல்லுவார், கல்லை போடுறீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு, கொஞ்சம் பக்கத்துலேருந்து போட்டிங்கன்னா சின்ன வளையம் வரும், மேலேருந்து தூக்கி போட்டிங்கன்னா பெரிய வளையம் வரும், அது கொஞ்சம் நேரம் ஆகும் அது அப்படி செட்டில் ஆகும். அந்த மாதிரி அந்த பாதிப்பு எந்த பாதிப்புக்காக உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததோ அது டைம் எடுக்கும். ஆமாம், ஸோ அது அந்த பாதிப்பு மட்டும் தானே தவிர அந்த தாட்ஸோ இமோஷன்ஸோ கிடையாது, வெறும் அந்த பாதிப்பு மட்டும்தான். சொல்லி பார்க்குறேன் போக மாட்டேன், கண்டிப்பா சொல்லிக்க கூடாது, இல்ல கண்டிப்பா சொல்லக்கூடாது. இப்ப உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நீங்க புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். நீங்க வந்து இங்க 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 மாறணும்னு நினைச்சீங்கன்னா இங்க மாத்தணும், இங்கே மாற்றினாதான் இங்கே மாறும். நீங்கள் நம்ம வந்து டைரெக்டாக போய் அதுக்கிட்ட போய் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் உங்கள் திங்கிங்கில் ஏதோ ஒரு செயல் பண்ணி அந்த செயல் மூலமாக இதை பார்த்து ட்ரை பண்ண மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி மாதிரி, அது வந்து ஒரு சரியான பர்செப்ஷனாக இருந்தால் இங்கே மாறும், தாராளமாக மாறும். இதுக்கு கூட நான் அடிக்கடி அந்த ஐயா சொல்கிற ட்ரெயின் ஸ்டோரி தான் சொல்வேன், ஏன்னா அதுதான் ஆப்டாக புரியும் அப்படின்றதுக்காக நான் சொல்லுவேன். ஆ, அந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செயல் எதுவுமே மாறாது, ஆனால் அவங்க பர்செப்ஷன் மாறி இருக்கும். அந்த விஷயத்தை அவங்க அந்த எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் மாறினேன், அவங்க திங்கிங் தான், வெறும் திங்கிங்கில் தான் அது மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் பண்ணலாமே தவிர, இது வந்து நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்குது, அது வேலை செய்யாது இல்லை. ஆமாம் ஆமாம், முடியுதோ அது அதுதான் உங்களோட திங்கிங் எடுத்துக்கோங்களேன், இப்போதைக்கு அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ எது உங்களால முடியலையோ அதெல்லாம் வந்து தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எடுத்துட்டு என்ன முடிய முடியுதோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற வரப்போ வெளியில வந்துடும். இப்போ 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 நான் எனக்கு கூட எடுத்துக்கோங்களேன், ஏதாவது திடீர்னு வந்து ஒரு மாதிரி காரணமே இல்லாம ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், ஆனா எனக்கே தெரியும் இது எதனால என்னன்னே தெரியாது, சரி அதே வந்திருக்கு சரி பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு அழுத்தமா இருக்கிறப்ப நமக்கு கண்டிப்பா கவனிக்க தோணும்ல. தெரியாது இல்ல, நான் அது உங்களுக்கு இன்னொரு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்னன்னா நம்ம மெமரியில வந்து போய் மெமரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்போ நான் இந்த சென்னை கிளாஸ் வந்தீங்க இல்லையா, நீங்க சென்னை கிளாஸ்ல போட்டேன், அதுல பாத்தீங்கன்னா அந்த மெமரியில ஸ்டோர் ஆகிற விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ஸ்டோர் ஆகுது, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஸ்டோர் ஆகுது இல்லையா. அதுல ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, பிரபா மாதிரி ஆள் தான் கேட்கணும், அது நமக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கலாம், அதனால அது அந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி வந்திருக்கலாம். அது நம்ம ஒன்றும் அட்ரஸ் பண்ணணும், நம்ம பண்ண முடியாதே, பண்ண தேவையில்லைன்றதை விடுங்க, பண்ண முடியாதே.
அப்படிங்கிறப்போ சரி ஓகேம்மா யாரோ சரிவா சரி எவ்வளோ எவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம வேண்டாதவங்க கூட வரது இல்லையா, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, வாங்க அப்படி சிரிச்சுட்டு அப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி நினச்சிட்டு ஓகேங்க அப்படின்ட்டு அது நான் திரும்பவும் சொன்ன எடுத்துட்டு நம்ம வந்து போராடவும் தேவையில்லை, அதுவும் தேவையில்லை. ஆனால் நான் என்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் இங்கே சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறப்போ ஐயோ இந்த ஃபீல் எனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறோம்ல, அதுவும் சரிதான். இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது இது எனக்கு வேணான்னு நான் ஃபீல் பண்ணுறதே தப்புன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அது அப்படி இல்லை, எனக்கு இது வேணான்னு ஃபீல் பண்ணுறதும் சரிதான். நீ என்ன நல்ல சாப்பாடுனா சாப்பிடுவோம், நல்ல சாப்பாடுலாம் வேணான்னு தானே சொல்லுவோம். அப்போது உங்கள் அறிவு சரியாக தான் வேலை செய்யுது, நீங்கள் அதுக்கு ஒரு டிக் அடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது எதுவும் தெரில, இது என்ன காரணம் தெரில, பட் நான் இதை வேணான்னு நினைக்கிறது சரிதான் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துட்டாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப இப்படி அது எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆமாம், எனக்கு அப்படிதானே நடக்கும். இல்ல 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 அது அப்படிதான் நடக்கும். இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக போக நல்லா குறையும். அது வந்து நீங்க சொல்றது என்னன்னா முதல்ல ரொம்ப நேரம் இருக்கும். குறையும் அது எப்படி போக போக இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியில நான் சமைக்கிறேன் தாட் வந்து போயிட்டே இருக்கு, அதுல நான் இருக்கிறேன், அதுல நான் அதை வந்து அதை கவனிக்கிறேன். அது கவனிக்க வேண்டாம், என்னோட இதெல்லாம் திருப்பி நான் வந்தாலும் திருப்பி எடுத்து போதும், ஆட்டோமேட்டிக்கா அது எதுவும் வருது, ஆமாம் போயிடும். ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் மறுபடியும் என்ன ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்கன்னா, வெளியில் இருக்கிற வேலையை நான் கவனமாக செய்யணும், நான் வெளியில் இருக்கிற வேலையை வந்து அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை அங்கேருந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் அங்கே ஒரு ப்ரெஷர் போடுறீங்க, என் கவனம் இங்கே வரணும், கவனம் இங்கே வரணும். அப்படிலாம் இல்லை, ஒன்ஸ் நீங்கள் வந்து அது வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் கவனம் இங்கே இருந்தா என்ன இல்லைனா என்ன போக போக அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே எங்கேயுமே இங்கேயே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சா அது அதுபாட்டி இங்கே திரும்பிடாதா. நான் என்ன சொல்கிறேன், அந்த வெளியிலையுமே நீங்கள் கண்டிஷன் வைக்காதீங்கன்றேன். வெளியில் செய்கிற வேலைகளை நான் கவனமாக தான் செய்வேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வைக்காதீங்க. இந்த புரிதல் வந்துட்டாலே நீங்கள் அங்கே வந்து எவ்வளோ கவனம் வைக்கணும் என்ன மாதிரி பண்ணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா ரொம்ப தேவையான வேலையாக இருந்தால் ரொம்ப கவனமாக செய்வீங்க, இந்த அளவுக்கு கவனம் போதும்ப்பானா அந்த அளவுக்கு கவனமாக செய்வீங்க. நம்ம அதை விட்டுட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்க நமக்கு தான் இங்கே போயிடுச்சு இந்த வேலையை அப்படி மெடிடேட்டிவாக பண்ணுவோம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா பேக் டு ஸ்கொயர் ஒன் போயிடுவீங்க. மறுபடியும் இது பண்ண முடியல திருப்பி வாங்க உள்ளே போய் உட்காந்துப்போம். இது நம்ம சரி இல்ல முழு கவனம்னா என்ன நினைக்கிறீங்க? அப்படி முழு கவனம்னு ஒண்ணுமே இல்ல. முழு கவனம்னா என்ன? அதுதான் 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 இது நம்ம வந்து அந்த இது நம்ம சிஸ்டம் வந்து அப்படி பண்ணி வச்சிருக்கோம். கவனம் இப்படி எடுத்தா ஓஷோ பண்ணுவார், அது ஒரு வகையான யோகா. இல்லை அது கரெக்டு, அது ஒரு யோகா, அது ஒரு யோகா. அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம்,
அதுக்குன்னு சொல்லி தராங்க. நிஜமாவே இந்த தாய்ச்சி என்னன்னு ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, நீங்க வந்துட்டு அது போனீங்கன்னா உங்களோட கை இங்க இருந்து இங்க மூவ் பண்றதுக்கே அப்படி சொல்லி கொடுப்பாங்க. சொல்லுவாரு ஒரு மெடிடேஷன் சொல்லுவாரு, அவ்வளவு சிக்கிறது. சோ அது ஒரு வகையான மெடிடேஷன், அது ஒரு வகையான கலை. அதை நீங்கள் கற்றுக்கணும்னா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் சமைக்கிறப்ப இப்படியே பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள், அவ்வளோதான். இல்லை அதுதான், அது நம்ம இது இப்போ பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை. இப்போ நம்ம பர்செப்ஷன் அப்படி வச்சுருக்கோம், நம்ம என்ன நினச்சிட்டோம், வெளி வேலைகளை நல்லா பண்ணுங்கன்னா உடனே வெளி வேலைகளை வந்து இப்படி எடுத்தேன்னா எனக்கு தெரியணும், இப்படி வச்சேன்னா எனக்கு தெரியணும், அப்படிலாம் பண்ணால் நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், அப்படிலாம் பண்ண முடியாது. உங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் வேலைகளை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆ இல்லை ரிசல்ட் வேணும்னு தான் நம்ம பண்ணுவோம், அது தப்பு இல்லை. ஆமாம் நீங்கள் வே ஆ வரணும், ஆனால் நல்லா பண்ணிட்டோம்னா நீங்கள் அவர் சொன்ன மாதிரி. ஆமாம் இப்போ யூடியூப்ல ஐயாவோட வீடியோ ஒன்று பார்த்தேன், நான் யார் அந்த தியானம் மாதிரி, அதுவும் கிட்டத்தட்ட இவங்க சொல்றதோட மேட்ச் ஆகுற மாதிரி. அவர் என்ன சொன்னாரு, நான்ன்றத நீங்க ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா மேலோட்டமா பாருங்க, அது கூடவே டிராவல் ஆக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இவங்களும் அதுக்கு தான் வேற மாதிரி, அது வந்து மெடிடேஷன் பிராக்டிஸ். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ், சர்வரூப தியானம் இல்ல அவர் சொன்னது அப்படியா, அது எல்லாமே மெடிடேஷனோட சேர்ந்தது. அது நான் அவங்க சொன்ன மாதிரி என்ன மாதிரி தேவையோ அது பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளி வேலைகளில் நீங்கள் கவனமாக பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு அந்த வேலைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் பிஸியாக இருந்தால் என்ன சொல்கிறீங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு கவனம் இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்படிலாம் இல்லை, அந்த வேலைக்கு முக்கியத்துவம் வந்து அப்புறம் பேசுகிறேன், இல்லை அந்த வேலை வந்து இன்னும் ஒரு நேரம் கழிச்சு பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோதான் 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 போதும். ஏன்னா ஒரு இலக்கு வைக்கிறோம் இன்னைக்கு, அதுதான் ஒரு 10 வருஷமா ஓடுது, அட்ராக்ஷன் எனக்கு வச்சுக்கலாம், இந்த வருஷத்துலையோட 1 ரூபாய் சமாளிக்கிறேன், இந்த கார் இந்த லொக்கேஷன் போகிறேன் இந்த ஹவுஸு, இதெல்லாம் வந்து அடையிறாங்க, அவங்க வந்து நம்பிக்கைமா வந்து அடையிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ நான் புரிஞ்சுட்டேன், எனக்கு அடுத்த ஒன்று வேலையிலே புரிஞ்சுட்டேன், அது ஒரு பிரபாகம் ஓடுது தோன்றி மறையுது, நான் கண்டிப்பாக அது வரக்கூடிய எமோஷன் தான் தேவைப்பட்டால் பொருட்களும் நான் யூஸ் பண்ணிட்டேன், இது கிளியர் கட்டாக புரியுது. ஆனாலும் நம்ம ஃபினான்ஷியலாக இருக்கலாம், அங்கே ரொம்ப இதுவாக இருக்கும்போது என்ன தோணுது, இப்படின்னு மட்டும் பண்ணால் போதுமா, அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ நான் பயிற்சிகள்லாம் விட்டேன், ஐயா கிட்ட இதை கேட்டேன் செலவுனால அவர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ரொம்ப முகூர்த்தத்தில் வேற எது முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்க, இது அது வேண்டாம் தேவையில்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பொறுத்தருங்க அது என்ன, அது வந்து சீரியஸாக பண்ணுங்க, யூடியூப்ல எடுத்தால் எகப்பட்டது வருது அதனால எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஹோட்டல் மைண்டும் அதனுடைய ஒரு பார்ட் தான் அப்படிங்கிற ஐயா, சரி நம்ம ஹோட்டல் மைண்டும் அப்படி வச்சிருக்காங்க, நம்மளுடைய இது ஒரு ஏஜ் ஃபேக்டர், யாருக்கும் நம்ம எப்போ போவோம் அது தெரியாது, ஏஜ் ஃபேக்டர் இருக்கும் போது சின்ன வயசு இருக்கும்போது இன்னும் காலம் நிறைய இருக்கு நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு, ஏஜ் ஒரு ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், ஆனால் இருக்கிற காலம் எவ்வளோ தெரியாது நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகி அது வந்து பிராணாயமும்
இப்போ நான் இல்லை லாஸ்ட் இயர் கொரோனா வேக்சின் போடுறது கூட நான் ஒன்றும் தெரியல. ஒன் ஹவர் வாக்கு அதுக்கப்புறம் 40 நிமிஷம் காண ஆரம்பிக்கிறேன். இருந்தவொடனே ஒரு 25 நிமிஷம் வந்து இந்த கேட்டகரி பேசுகிறேன். அந்த அப்ளிகேஷன் ரைட்டிங் எல்லாம் நிறுத்திட்டீங்க பண்ணலாமா ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ ஒன்று ஒன்று மட்டும் எடுப்போம். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இது ஒன்று பண்ணுறதுனால நீங்கள் என்ன பிரச்சனைக்காக இந்த ஒரு சொல்யூஷன் கையில் எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த சொல்யூஷன்னால் இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை உங்களை ஒரு பாதிச்சிருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை இந்த உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இங்கே ஒன்று பாதிச்சிருக்கு ஓகே. இப்போ நீங்கள் ஒரு சொல்யூஷன் நினச்சி ஒன்று கையில் எடுக்கிறீங்க, அந்த சொல்யூஷனை பண்ணினா உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு குறையும், பண்ணலைன்னா என்ன மாதிரி பாதிப்பு ஜாஸ்தி ஆகும். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் கையில் எடுத்துருக்கிற ஒரு விஷயம் உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும்னா கையில் எடுங்க. அது எதுவாக வேணால் இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், அது வந்து உங்கள் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக அது தொட்டிருக்கீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிக்கும்னா நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க. உங்கள் பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே யோசிச்சுக்கோங்க. இல்லை நான் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, எங்கே அந்த டவுட் வந்துன்னா அது அகத்தில் செய்கிற வேலை தானே. அப்போ அகத்தில் அந்த வேலையில் இருந்தால் அதை ஏன் மறுபடியும் சீரமைக்கிறது, இல்லை அதை போய் அந்த வேலை எதுக்கு இதனால நானே விட்டுட்டேன். ஓகே என்னன்னா, இந்த நம்மளுடைய கோரிக்கை நம்மளுடைய லட்சியமோ இதுவோ அது நிறைவேறதுக்கு நாம் இதாக பண்ணணுமா, இல்லை நம்ம புரிந்து புரிதல்னாலேயே நமக்கு எல்லாமே நடந்துருமா? புரிதல்னால உங்களுக்கு என்ன நடக்கும்னு என்ன நடந்துரும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இப்போ அகத்தில் நமக்கு வேலை இல்லை, நமக்கு அது வந்துட்டு போயிட்டு மறந்துட்டே இருக்கும், நம்ம அடி மனசில் ஒரு மாதிரி தான் வெளியே வந்து போயிட்டே இருக்கு, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், நமக்கு நிர்வகிக்கிற வேலை இல்லை அப்படி தெளிவாக புரிஞ்சுக்கு மாதிரி நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இல்லைன்னா முன்னாடி அது மேலே ஏறி சவாரி செஞ்சு ஓடிட்டு இருக்கோம், அது வேறு இப்போ அதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பட் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் வந்து இது பண்ணுறோம், இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு கிடைக்கலாம், அதுக்கான வேலைகள் பார்க்கறது வேறு. பட் அவங்கெல்லாம் என்ன இந்த ப்ரோக்ராமிங் இந்த சப்கான்ஷியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி சொல்லுவாங்க. நல்லா காலையில் உட்காந்து பிஃபோர் கோயிங் டு பெட் அந்த பேக்கிங் அப் சொல்லிட்டோம் அப்படின்னா மென்டலி ஐயோ இது பண்ணலையே, இது பண்ணாதனால இது இப்படி ஆயிருமோ, இது பண்ணாதனால பண்ணப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் சின்சியராக பண்ணோம், ஒரு 100 டேஸ் பண்ணோம், ஒரு 369 ஏதோ ஒன்று ஓகே. இல்லை நீங்கள் எது வேணா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எது வேணா பண்ணுங்க, ஆனால் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுனா பண்ணுங்க. ஆனால் அதை கையில் எடுத்தனால இன்னொரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யோசிங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான், சூப்பராக சொல்லுவார். ஆமாம், எனக்கு புரிஞ்சது வந்து இப்போ நான் இதில் வந்ததுல தான் எனக்கு புரிஞ்சது வந்து நான் என்னோட ஒர்க்கை நான் செய்யணும் டெய்லி. நான் ஃபியூச்சரில் எனக்கு இது ஆகலாம் நான் வச்சுருந்தா கூட டே டு டே அதுக்கான ஒர்க்கை நான் பண்ணிட்டாலே போதும். நான் வந்து இந்த அஃபார்மேஷன் கொடுக்குறது அதெல்லாம் வந்து நான் தொடர்ந்து கிடையாது, போகிறது கிடையாது, அது வந்து வேஸ்ட். அது வந்து அகத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, புரிஞ்சவங்க செய்யணும். ஆமாம் ஆமாம், ஒரு அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், வெளி உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எது புரியுதோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுங்க கையில். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சூட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம மனசை பற்றி என்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளி உலக வாழ்க்கை பற்றி நீங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுங்கன்றேன், உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும் எல்லாமே. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார், நீ குளிக்கிறப்போ நீ என்ன தாட் என்ன மாதிரி நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வந்து குளிக்கிறப்போ ரங்கநாடனாக நீங்கள் குளிக்கிறப்போ வேற எதுவும் ஒன்று தப்பாக நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளில வந்து ஐயோ நான் இதை நினச்சிட்டேனே, ஐயோ நான் இதை நினச்சிட்டேனே. எனக்கு ஒன் ஆஃப் த குரு, நான் அதெல்லாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், ஆமா
உடம்பு பத்தி அவர் சொல்றது வந்து சூப்பரா சொல்லுவாரு. இப்போ மனசு பத்தி இதை பத்திலாம் அவங்க பேசுறது சரியா தப்பா அது நமக்கு தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதை நான் ஃபீல் பண்ணுவேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நான் அது தான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஏதோ ரங்கராட்டின ரகசியம்னு ஒன்று கையில் எடுத்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒன்று பண்ணுறதுனால உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளில வர மாதிரி தெரியுதா, பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல, ஐயோ இது இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி ஆகுதுன்னா நமக்கு புத்திசாலித்தனம் இருக்குது, என்ன பண்ணும். ஆமாம், இல்லை நீங்கள் சொல்கிற இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட அப்படி தானே வரும், அதே கான்செப்ட் தானே, அதுவுமே அதுவும் அதே கான்செப்ட் தான். ஒரு கோச்சு யாருன்னு தெரியல, புதுசாக வர்றாரு அவர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவர் என்னன்னா, நானும் அந்த இடத்துல இருப்பேன், இது இவங்கெல்லாம் 1900 சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்ல வந்து வாழ சாட்டு இருக்காரு, அவர் புக்கெல்லாம் வச்சு தான் இங்கே அந்த சீக்ரெட் நம்ம 1992 எழுதினாரு அந்த புக்கு. இல்லைங்க சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சில் நிறைய விஷயம் இருக்கு, அதை பற்றி சொல்லல. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் மனிதர்களுடைய மனம் அப்படி இருந்தது, இன்றைக்கு மனம் அப்படி இல்லை. நீங்கள் மனதை வந்து நண்பனாக்குங்கள், மனதுக்கு மனதே அடுத்த கட்டமாக குருவாக்குங்கள். அது உங்களுக்கு அதை என்ன சொல்கிறேன், நம்ம ப்ராப்ளம் ஆகிட்டு மாதிரி தெய்வீகமாக அது வழிகாட்டுன்றது மாதிரி ஆனால் புதுசாக ஒரு இல்லை. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, இப்போ யார் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, என்ன பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நம்ம அதை சரி தப்புன்னு சொல்லவே வேணாம். ஏன்னா இல்லை, ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று வேலை செய்யும். இப்போ நம்மளோட இந்த கான்செப்ட் புரியவே புரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு என்ன வகையில் ஏதாவது ஒரு நன்மை ஏதாவது ஒன்று கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இது புரிஞ்சு இது வந்து பிடிச்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம், பண்ண முடிஞ்சிருக்கலாம். புரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு வேலை கூட பண்ணிருக்கலாம். சோ அதனால நம்ம அது எது சரி எது தப்பு நமக்கு தெரியாது. ஆமா ஆமா ஆமா, அப்படி கருத்து இருக்கு, நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கு. சோ இப்போ நமக்கு வந்து ரொம்ப தெளிவா மனசு வந்து இப்படிதான் வேலை செய்யுதுன்னு உண்மையாவே கண்டுபிடிச்சு ஐயா சொல்லியிருக்காரு. நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம், இப்படிதான் இருக்கு அப்படின்னு நமக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள், மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், வெளி விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணோட்டமே மாறுது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, பீப்புளெலாம் யூனிக்கா, ஒரு ஒரு பீப்புளும் யூனிக், அப்படி தான் இருக்கணும், அதுதான் வாழ்க்கை, அப்படிதான் அப்படி இருந்தால் தான் உலகமே அழகாக இருக்கும். ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும், புரிஞ்சுக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம 4 பேர் இருக்கோம் வீட்டில், 4 பேர் ஒரே டைமில் எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே டைம் பாத்ரூம் போக முடியுமா, ஒரே டைம் பல்லு விளக்க முடியும், இது மட்டும் நம்ம நோன்னு சொல்கிறோம். ஆனால் குணம் மட்டும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருந்தால், இவன் என்ன மாதிரி இல்லை, இவன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், இப்படி சொல்கிறோம். ஸோ இது ஏன் இப்படி இருக்குது, இது நல்லது தான், இது வந்து எனக்கும் தெரியும், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம், ஆனால் என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல, இது என்னதுன்னே தெரில. ஆனால் எப்போ இந்த இது புரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போவும் போராட்டம் வருது, போராட்டம் வரலை, ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக நகர்ந்துட முடியுது. ஆமாப்பா இவங்க அப்படி தான் இருப்பாங்க, கரெக்டு தான், ஓகே இப்படி இருக்கிறது தானே வா லைஃபு அப்படின்னு ஈஸியாக மூவ் ஆகிட முடியுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எப்பவுமே இங்கேருந்து ஜேர்னி ஆரம்பிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் கிளியர் ஆகும். அதுக்காக நம்ம என்ன கோடீஸ்வரங்களாயிரும், அதில் நம்ம கோலே அது இல்லையே, நமக்கு என்ன கோல் வச்சுருக்கோமோ, இப்போ நானும் நம்ம இப்படி பண்ணணும்னு ஒரு கோல் வச்சுருக்கோம், அதுக்கான வேலை செய்கிறோம். யாராவது இது புரிஞ்சவங்க வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு பிளான் வச்சுருந்தாங்கன்னா பண்ண முடியும். ஆமாம் ஆமாம், புரிதல் வந்து இல்லை, வெறும் ஒர்க்கு மட்டும் நம்பி பண்ண முடியாது. ஏன்னா சில பேருக்கு இந்த ராக்கெட் அடித்த மாதிரி அவங்கள்ட்ட சின்ன ஏதோ ஒரு தான் இருக்கும். இந்த டெய்ல் கார்னிக் அவங்க தான், அந்த கார்னிக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே வந்து பெரிய பெரிய நாலேஜபிள் பீப்புளாக இருந்திருக்காங்க. பட் இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் தான் பண்ணாங்க, இவங்க அந்தளவுக்கு பிரியாணி கிடையாது. பட் இவங்க உலகத்தில் பெரிய கோடி சொல்லணும், ஸ்டீல் மேல் ஆண்ட்ரூ கார்னிக் அது மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் இருக்கணும். பீப்புள வந்து மேனேஜ் பண்ணணும், நமக்கு நமக்கு என்ன லட்சியமோ அதை அடையணும். பட் அதே சமயத்தில் அவங்களும் பணம் அடையணும். இப்போ உண்மை இப்போ நம்மளை எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் வந்து கிளாஸ் ஏதோ எடுக்கணும் அப்படின்னா எனக்கு மெமரி பவர் நல்லா ஆகணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு யாரும் மேஜிக்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இஷ்டம் இருந்தால் போய் வாங்கிக்கலாம். அதே போல் மெமரி இன்க்ரீஸ் ஆக ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, எனக்கு இஷ்டம் இருந்தால் நான் போய் வாங்கிக்கலாம். ஆனால் நான் எதை ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணுறேன்னா போதும், இப்போ எனக்கு என்ன இருக்கோ அதில் என்னால் என்ன பண்ண முடியுதோ நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நான் முடிவெடுக்கிறேன். அதனால அது கூடயே அப்படியே ட்ராவல் பண்ணுறேன்.
இது வந்து நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் என்னென்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நகர்றதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இல்லை. இதுதான் பேசிக். நமக்கு வேணும் நமக்கு வேணாம் அவ்வளவுதான். நீங்க இந்த முடிவுகளை தள்ளி போடுறதும் இருக்கு இல்லையா, நீங்க அப்படி கூட வச்சுக்க வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வேணும்னு எடுக்கிறோம் இல்லை வேணான்னு எடுக்கிறோம் தள்ளி போடுறோம்னு எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தாலே, இந்த ஒரு நேற்றுக்கு முன்னால் ஒருத்தர் கால் பண்ணார், அவர்கிட்ட பேசின மாதிரி அது ஒரு பேட் மாதிரி தான். அந்த முடிவுங்கிறது ஒரு பேட், கிரிக்கெட் பேட்டு தான். இப்போ நான் எஸ் ஆமாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு எகெயின்ஸ்டாக அந்த வேணாங்கிற மாதிரி ஒரு நிறைய பால் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓகே அந்த அந்த பேட் என்ன பண்ணும், அடிச்சிடும். ஏன்னா என் முடிவுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த முடிவை என்ன பண்ணுவோம், டக்குன்னு அடிச்சு தள்ளி விடுறோம். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், உங்களோட இது கூட தேவையே இல்லை அதில். அதே போல் அதுக்கு ஃபேவராக வந்தால் வச்சு பேசாமல் வச்சுக்கோம் அப்படி பேட்டு, அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துச்சுன்னா அடிச்சு தள்ளும். அதே போல் இப்போ நான் வேணாங்கிறது என் முடிவுன்னு வச்சுக்கோங்களேன் பேட்டு, இப்போ அதுக்கு வேணும் வேணுங்கிற மாதிரி ஒரு பால் இருந்தால் அடிச்சு தள்ளிடும். அது வேணாங்கிறதுக்கு ஃபேவராக வந்தால் வச்சுக்கோம். இது என்னன்னா அந்த மனசே அப்படிதான் வேலை செய்யுது. ஆமா, அந்த முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது மட்டும்தான் உங்களோடது. நம்ம நினைக்கிறோம் முடிவுல நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல அப்படி, நீங்க ஸ்ட்ராங்கா இல்லங்கறதே ஒரு முடிவு தான். அது என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க, தள்ளி போடுவோம்னு முடிவு எடுத்திருக்கீங்க. வேணுமா வேணாமாங்கிறத தள்ளி எடுப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், முடிவுல ஆசிலேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலி இது ஆசிலேஷன் இல்ல, இப்போதைக்கு எடுக்கலன்னு வச்சுருக்கோம். அதனால ரெண்டுமே ரெண்டு பாலுமே வருது, அதனால தள்ளி போட்டிருக்கோன்ற முடிவு இதுவா இதுவா அப்படின்னு கன்சிடர் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ அதுவுமே கூட அந்த ரெண்டு பால் வரப்போ கூட அதை அடிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ தள்ளி போட்டிருக்கேங்கிற தெளிவு வந்தாலே இது ரெண்டு பாலையுமே அடிச்சு தள்ளும். ஃபேவராக வந்தாலும் அடிச்சு தள்ளும், நான் தான் தள்ளி போட்டிருக்கேன் எல்லாம் போயிட்டு வா, எகெயின்ஸ்டாக வந்தாலும் அடிச்சு தள்ளும், நான் தான் சொல்லியிருக்கேன் எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு. அப்போ கொஞ்சம் டைம் போக போக ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக முடிவு எடுத்துருவீங்க அது அந்த விஷயம் சம்பந்தமாக. சில விஷயங்கள் அவங்க ஒரு உதாரணம் சொல்லிட்டு, இதுவும் உங்களுக்கு அன்கான்சியஸாக வர திங்கிங் தான், இதுவும் ஒரு தாட்டாக தான் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இதில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஏன் மறுபடி சொல்லுங்கள். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ தாட்டுங்கிறது வந்து போட்டு மறைஞ்சோடு அதை விட்டுடுறேன், பட் அது ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு டக்குன்னு கொஞ்சம் அதை ட்ராவல் பண்ணாலே நான் வந்து திங்கிங் நினைக்கிறேன். பட் அதை நான் அந்த டவுட் கேட்டப்போ தான் சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது வந்து ஒரு அன்கான்சியஸாக வர்றது தான், இதே நீங்கள் ஒரு தாட்டாகவே கன்சிடர் பண்ணி அதையும் விட்டுலாம் செயல் தான் அது வந்து நம்ம வெளியில இப்போ உங்களோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியுது, பாஸ்ட் அதுவாக வருது அப்படின்லாம் தெரியுது. இப்போது என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் இப்போ வந்து நமக்கு ஒரு 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 டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு செயல் பண்ணால் எனக்கு இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு செயல் பண்ணுனா இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. இப்போது நீங்கள் செயல் பண்ணுறீங்க, இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. உங்கள் திங்கிங் இருக்கு இல்லையா, உங்கள் திங்கிங்கில் ஒரு பர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஆக்ஷன் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்ஷனே பண்ண வேண்டாம், வெறும் மென்டல் ஆக்ஷன்லேயே உங்களுக்கு அந்த இது மாறும், இமோஷன்ஸ் மாறும். இதை தான் நம்ம அந்த ட்ரெயின் ஸ்டோரின்னு சொன்னோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த இதுலேருந்து எதுவே எடுத்து நான் திங்க் பண்ணுறேன், அது கான்சியஸ் திங்கிங் அன்கான்சியஸ் திங்கிங் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, என்ன வருது இல்லையா, இது எல்லாமே ஒன் வே தான். இது எப்படின்னா இப்படி போய் தான் இப்படி வரும், இப்படி போய் தான் இப்படி வரும். நீங்கள் திங்கிங் ஒன்று பண்ணுறப்போ அது ஒரு ஆக்ஷனு, அந்த ஆக்ஷன் உள்ளே போய் இப்படி வருது,
உள்ளே போய் இப்படி வருது. உள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலி, நம்ம இதுலேயே அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் திங்க் பண்ணுறப்போ நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படி இல்லை, அது ஒரு ஆக்ஷன், அதுக்கான ஒரு நாலெட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அது மெமரியில் போகும், மெமரியிலேருந்து மறுபடியும் அது தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸாக வரும். இப்படி தான் அதோட ப்ராசஸ்ஸே இப்படி தான் நடக்கும், பார்த்துக்கோங்க, இப்படி தான் நடக்கும். ஸோ நீங்கள் திங்கிங்கிறது வந்து தாட் ரிலேட்டடாக வர ஒரு ஆட்டோமேஷன் கிடையாது, அது ஒரு ஆக்ஷன். முதல்ல இதில் கன்ஃபார்ம் ஆகிக்கோங்க, திங்கிங்கிறது ஒரு ஆக்ஷன் தான், மென்டல் ஆக்ஷன், நீங்கள் மென்டலாக பண்ணுற ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே தாட்லேருந்து எடுத்து கான்சியஸாக என்ன ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ, திங்கிங்கில் என்ன ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? இது இன்னும் எப்படி சிம்பிளான எக்ஸாம்பிளில் சொல்கிறது, இப்போ கோபம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோபம் வந்துருச்சு, நீங்கள் உங்கள் திங்கிங்கில் வந்து கோபம் ரிலேட்டடாக மறுபடியும் ஒரு ஒரு திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் அதானே கேட்குறீங்க, மறுபடியும் அதை எடுத்து திங்க் பண்ணுறப்போ அன்கான்சியஸ் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் வருது, அப்போ நான் திங்கிங்கில் எடுத்துக்கணும், இதுவும் வந்து தானாக வருது தான், நீங்களாக வந்து இது பண்ணுறது, அது வந்து இது வந்து அன்கான்சியஸ் திங்கிங் வந்து தாட்டாக நீங்கள் படிச்சுக்கிறது. இல்லை அது உண்மைதான், அது அது உண்மைதான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திங்கிங் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியணும், ஸ்டாப் பண்ண முடியணும், சேஞ்ச் பண்ண முடியணும், இது மூணுமே பண்ண முடிஞ்சாதான் அது திங்கிங். இது மூணுமே உங்களால் பண்ண முடியலையா, அதுதான் நம்ம முடிவுன்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம முடிவுன்ற ஒரே வார்த்தையில் சொல்கிறோம். முடிவுன்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அது திங்கிங்னால அது மட்டும்தான் பண்ண முடியும், திங்கிங் இருப்பதீங்களா, முடிவு மட்டும்தான் எடுக்க முடியும். முடிவு எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான சாய்ஸஸ் தாட்லேருந்து தான் வந்து விழுகும். உங்களுக்கு புரியுதா? எனக்கு இப்போ வந்து வேணும்னு நான் முடிவு எடுத்தேன்னா, வேணும்னு முடிவுன்ற அந்த ஒன்றே ஒரு வார்த்தை தான் அந்த திங்கிங் பண்ணும். ஆனால் அது பண்ணணுன்னே அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மறுபடியும் தாட்லேருந்து தான் வந்து விழுகும், தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்லேருந்து தான் வந்து விழுகும். ஸோ எது ஒன்று நீங்கள் வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியுமோ அதுதான் திங்கிங். அது இது இது எதுவுமே உங்களால் பண்ண முடியலையா, அது தாட் தான். இல்லை தேவையே இல்லை, நான் தான் சொல்கிறேன், திங்கிங்கிறதே ஒன்றுமே இல்லைங்க. திங்கிங் ஐயோ, அது நீங்க திங்க் பண்ணல, இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க திங்கிங் பண்ணி அப்படி இல்ல, நீங்க ஏதோ ஒரு பிளான் போடுறது தானே சொல்றீங்க. இப்ப அந்த ஒரு விஷயம் சம்பந்தமா நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்ப ஒரு பிசினஸ்னா, இந்த பிசினஸ் பண்ணி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. உடனே என்ன பண்ணுது, அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு அதை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, உங்கள் திங்கிங்கில் எடுத்து இவ்வளோ தூயம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க தெரியுமா, திங்கிங்கில் அங்கே தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கேன்னு போர்டை படித்து பார்க்குறீங்க. அந்த போர்டை படித்து பார்க்குறத நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போர்டை தான் படிக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் வந்து நீங்கள் போய் போர்டில் எழுதவே இல்லை. நீங்கள் போர்டில் எழுதுனாதான் திங்கிங், நீங்கள் போர்டை வெறுமனே படிச்சுட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம், அந்த போர்டை படிக்கிறதே நான் திங்க் பண்ணுறேன், நான் ஓவராக திங்க் பண்ணி, நீ ஓவராக திங்க் எல்லாம் பண்ணலை, திங்கிங்கிறது ஃபியூ இதில் அவ்வளோலாம் முடிஞ்சு போயிடும், ஒரு இதில் முடிஞ்சு போயிடும், வெறும் அந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் தான் ஆல் த டைம் அப்பியர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பேசினாலும் சரி, பேசாட்டாலும் சரி, அது வந்து வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், திங்கிங்கே இல்லை, அது அது தாட்டு தான். நீங்கள் எது பிரச்சனைன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் பிரச்சனைன்னு நினைச்சிங்கனாலே அது தாட்டு தான். ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க, ஐடியா பண்ணி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் யோசிச்சு எல்லாம் கற்பனை பண்ணி வைக்கிறேன், அதுலேயே டயர்ட் ஆயிடுறேன். அது அது கரெக்டு. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நீங்கள் இந்த மூணு பார்ட்டாக பிரிச்சுருங்க, இந்த ஆக்ஷன் செய்யலைங்கிறது தனியாக இருக்கட்டும், அது நம்ம அப்புறம் வருவோம், டயர்டாகி தனியாக வரும். இங்கே அவங்க பர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யோ நான் திங்க் பண்ணுறதுனால டயர்ட் ஆகலை, இதை விடலை, நான் வெறும் போர்டு படித்து பார்த்து தான் டயர்ட் ஆகிருக்கேன். திங்கிங் ஆவர் திங்கிங் பண்ணி பண்ணுறதுன்றது, இப்போ நீங்கள் உட்காந்து இங்கே பிளான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து எழுதி 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 பார்த்து இது இப்படி பண்ணி, அதுதான் வந்து உங்களுக்கு பிளானிங்கில் வரும். அதுதான்
நம்ம வெறும் மண்டக்குள்ளேயே ஓட்டுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து போர்டு படிக்கிறது தான், போர்டு இப்படி இப்படி போர்டு படிக்கிறது. அது உடனே உடனே அப்படியே போயிட்டே இருக்கும். மறுபடியும் போய் நீங்கள் அதை ரீகலெக்ட் பண்ணணும். மறுபடியும் போய் அதை ரீகலெக்ட் பண்ணி பண்ணி கொண்டு வரப்போ ஒரே விஷயம்தான் பத்து வாட்டி வரும். அப்போது உங்களுக்கு அந்த பிரெயினுக்கு அந்த செலவாகும், அந்த எனர்ஜி செலவாகும். அப்போ என்ன, இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னது, ஒரு ஃபுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுட்டு, இந்த ஃபுட்டு அடிக்ஷன்லாம் இருக்குல்ல, அவங்களாம் குறைக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டை அவங்க முன்னாடி வச்சுட்டு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அதை நீங்கள் சாப்பிட்டாலே எப்படி இருக்கும்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள அதை ஃபுல்லாக உணர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்ணுன்னே தோணாது. ஸோ இது எப்படின்னா, நம்மளோட பிரெயினோட அந்த இதுவே அப்படி தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் முடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்கள் உங்கள் மைண்டு வந்து பர்சீவ் பண்ணிச்சா, அவ்வளோதான் போச்சு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்துடும். அதனால் பெஸ்ட்டே நீங்கள் பாதி திங்க் பண்ணி பாதி பாதி அப்படியே வச்சுட்டு அப்படியே பண்ணனா கூட ஓகே தான். அந்த மாதிரி கூட இது வந்து நம்ம ரிலேட்டடாக இருக்காது. நான் சும்மா பர்சனலாக தனிப்பட்ட முறையில் என்னோட சஜஷன் சொல்லணுன்னா சொல்கிறேன், இதுதான் கரெக்டானு எனக்கு தெரியாது. நான் இப்போ சந்திரசேகர் கூட சேர்ந்து அந்த ஒர்க் ஷாப்லலாம் பண்ணுறதுனால எனக்கு இது தோணும். உங்களோட ஐடியாஸை முதல்ல வந்து எழுதிடணும். எல் உங்கள் மேப், உங்கள் மைண்டு மேப்புங்கிறதே இங்கே வைக்கவே கூடாது. மைண்ட் மேப்பிங் பேப்பரில் வந்துடணும். பேப்பரில் வந்துட்டாலே இது ஃப்ரீ ஆயிரும். இது வெறும் வெறும் வந்து அது எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், வேலை செய்யும். அப்படி இல்லை, பிளானே இங்கேயே போட்டுட்டு இருந்தோம்னா இங்கே வரவே வராது. ஸோ இங்கே மைண்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணீங்க, உங்கள் மைண்டுக்கு பிக்சர் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களை அந்த கூட்டிகிட்டு போயிடும். அது இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம வீட்டில் ஒரு சில நாள் வேலை பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டான் டான் டான்னு நடக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அது மைண்டுக்கு நம்ம சொல்லிட்டோம் பிளான் இது தான் அப்படின்னு சொல்லி, அதுவாக நகர்ந்துடும் அப்படி, அடுத்து இது அடுத்து இது அப்படின்னு போயிடும். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் உங்கள் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பிளானை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மைண்டு வந்து வெறும் எக்ஸிக்யூஷன் மட்டும் எனர்ஜி செலவு பண்ணும், பிளானிங்க்கு போகாது, எக்ஸிக்யூஷன் 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 போயிடும். ஓகே முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ தேங்க்யூ.